அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மனுவானது ஏற்கப்பட்டிருப்பதற்கு திமுக மற்றும் அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் பரிமலா வழங்கிட கேட்கலாம். பரிமலா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வேட்புமனு பரிசீலனை தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வேட்புமனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அண்ணாமலை தாக்கல் வேட்புமனு படிவத்தில், அதாவது தேர்தல் ஆணையம் கூறிய வழிமுறைகளில் பூர்த்தி செய்யாத தகவல்கள் குறித்து மற்ற வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பியதால் உள்ளே பரபரப்பானது ஏற்பட்டது. தொடர்ந்து அதிமுகவினர் மற்றும் திமுகவினர் பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்பியதால் அரங்கம் முழுவதுமே கூச்சலாக காணப்பட்டது. இதனையடுத்து வேட்புமனுவை நிராகரிக்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அவரது வேட்புமனுவானது தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. கோவையை பொறுத்தவரை வேட்புமனு தாக்கல் செய்த நபர்களின் எண்ணிக்கை, அதாவது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் 59 பேர் தாக்கல் செய்துள்ளனர். அதே போல பொள்ளாச்சியை பொறுத்தவரை 44 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றனர். இந்த நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு பரிசீலனையானது நடைபெற்று வருகிறது. கடும் வாக்குவாதத்திற்கு மத்தியில் கோவை மக்களவை தொகுதி வேட்பாளராக களமிறங்கக்கூடிய பாஜக வேட்பாளர் அண்ணாமலையினுடைய வேட்புமனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுகவினர் பல்வேறு கேள்விகளை முன்வைத்த நிலையில் விசாரணையானது உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பரிமலா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.